இப்ப தக்காளி போட்டு தோசை சுட்டு காட்ட போறேன். அதுக்கு வந்துட்டு தக்காளி தோசை, தக்காளி தோசை இந்த மாதிரி தக்காளி நக்கி வச்சுங்கோ, நல்ல பழமா பார்த்து நல்லா நக்கி வச்சுங்கோ. அதுக்கு கருவேப்பிலை எல்லாம் நம்ம ஒரு ஜீரணசக்திக்கு வேண்டி போடுறோம். கொஞ்சம் மரமிளகாய் அதுக்கு டேஸ்ட்டுக்கு. அந்த ஒரு ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்தா அரை கா கிளாஸ் உளுந்து. ஓகே, என்ன மெஷர்மெண்ட்ல எடுக்கிறாரோ, ரெண்டு கப்புக்கு கா கப் உளுந்து, உளுந்து கொஞ்சம் மெந்தியா, இப்போ ஒரு ஸ்பூன் இருக்கும். ஆமா, ஒரு ஸ்பூன் இருக்கும். ஓகே, மெந்தியா, உப்பு, அதுதான் வேணும். இதை நான் ஊற வச்சிருக்கேன். ஒன்னாவே போட்டு ஊற வச்சிருக்கேன். ஒரு ரெண்டு மூணு மணிக்கூர் ஊற வச்சிருக்கேன். இதை இதையெல்லாம் போட்டு அரைச்சு விடணும். மிளகாயும் கருவேப்பிலையும் இதையும் போட்டு அரைச்சிட்டு ஒன்னு அரைஞ்ச பின்ன தக்காளியை போக்கணும். சரி, போட்டு அரைச்செடுக்கணும். அரைச்செடுக்கணும், உப்பும் போட்டுக்கணும். அவ்வளவுதான். ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சதுன்னா நன்னா இருக்கும். இல்ல அப்பளே சுடணும்னாலும் சுட்டுக்கல. அரைச்சிட்டு ரெண்டு மணி நேரம் வச்சாலும் நன்னா இருக்கும். நல்லா இருக்கும். அப்பவே சுடணும், சுடணும்னாலும் நல்லா இருக்கும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரை மணிக்கூர் வச்சிட்டு பண்ணினா அது கொஞ்சம் நல்லா பொங்கி வந்து நல்லா இருக்கும். அந்த மாதிரி அரைச்சு உங்கும். நன்னா அரைஞ்சிட்டுல ஒரு மாதிரி அரைஞ்சிருக்கு. அதையங்காட்டும் நிறைய அரைஞ்சிருக்கு. அரைஞ்சிருக்கு, ஒருபாடு வெள்ளவும் விடப்படும். இது ஒரு நாலு தக்காளி மீடியம் சைஸ்ல தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். சரி, அதை போட்டு அதில் அரைச்சு வந்து இதையும் அரைச்சிட்டு கட்டலாம். இதை அரைச்சி வச்சு அரை மணி நேரம் ஆயாச்சு. இது வந்து இந்த மாதிரி தோசை கரைச்சிக்கிற மாதிரி கரைச்சு வந்துடும். இதான் நீங்க தோசைக்கல் காயறது. அதுல நான் சொல்றேன், நல்ல நைஸாவே வரும். நைஸா சுட்டுங்கோ, நல்ல ரோஸ்ட் ஆயிடும். வேணம்னுள்ளவா இதுல ரெண்டு ஜீராத்தையும் போட்டுக்கலாம். ஜீரா வாசனை பிடிக்கும். வேணம் இருந்தா நான் இப்ப போட்டுக்கலாம். பெருங்காயம் இருந்தா போட்டு போட்டுக்கலாம். அது வேற நல்லா எடுக்கிறதுக்கு வேறு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அது பார்த்தாலே திங்கணும் தோணுறதே அந்த மாதிரி. ரோஸ்ட் ஆக்கிங்கோ இந்த மாதிரி வந்ததுன்னா அழகாக அடிச்சு வச்சு அதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டுக்கலாம். எல்லாத்தையும் சுட்டுக்கலாம். இப்படி இந்த சாம்பாரும் வச்சிருக்கேன். சாம்பாரும் சட்னியுமா தின்னுக்கலாம். மிளகாப்பொடி வேணா தின்னுக்கலாம். இந்த மாதிரி ஸ்மூத்தா இருக்கும். நல்லா டேஸ்டியா இருக்கும். தக்காளி தோசை, தக்காளி ரோசை ரெடி.